நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க போலாம் திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கத்தை சேர்ந்தவர் தான் பார்த்திபன் இவர் திருவள்ளூர் நகர காவல் சிறுபதிவாயாளாக பணிபுரித்து வரார் அதே மாதிரி கணவனை பிரிந்து மூன்று மகளுடன் செம்பரம்பாக்கம் பூஞ்சோலை நகரில் வசித்து வரும் பெண்மணிக்கும் இந்த பார்த்திபனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு வந்து இந்த பாரதிபன் ஃபோன் செஞ்சு என்னோடய வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணியை கூப்பிட்டுருக்காரு என் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி போயிருக்காங்க அப்படி போன இடத்துல வந்து அந்த பார்த்திபன் இந்த பெண்மணிக்கு நிறைய ஆசை வார்த்தைகளாம் கூட நீ வந்து கணவனை இருக்க உனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் அப்படி இப்படின்னு என்னமோ பேசி அந்த பெண்ணை மயக்கி அந்த பெண்ணுடன் வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு அந்த பெண்ணும் இவருடைய ஆசைக்கு இறங்கியிருக்காங்க இப்படியே கொஞ்ச நாளாக வந்து இந்த பார்த்தை அந்த பெண்மணியும் வந்து கள்ள தொலைவில் வந்து ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த உதவியாளர்களின் பார்த்தை பணக்கு இந்த பெண்மணியோட மூணு மகள்கள் மூத்த மேலுக்கு அவர் மேலே ஆசை வந்திருக்கு சரி இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவளுடைய மூத்த மகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து அந்த பெண்மணிகிட்ட உன்னுடைய மகளையும் அனுப்பு அவளோடையும் நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து இந்த பெண்மணிக்கு பிடிக்கல உனக்கு வேணுன்னா நான் வேணா வரேன் என்னுடைய பெண்ணு மேலாம் நீ எதுவும் தொடரக்கூடாது அவளையும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அது 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 மூலமாக வரக்கூடிய பணத்தில் தான் நான் பொழப்பு நடத்துன்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை வந்து அவருக்கு அவருடைய ஆசைக்கு இணங்க இணங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த அவர் கூட வந்து சண்டைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த அவர் பண்ண வந்து அந்த பெண்மணி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஒழுங்கு மரியாதை அவனோட பொண்ணு அனுப்பு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரமிச்சிருக்காரு இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவர் மிரட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த பெண்மணி தன்னுடைய தான் வந்து இப்படி வயட்டும் ஆனால் நம்மளுடைய குழந்தைகளை அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மலையோட பாசத்தால் இந்த பெண்மணி போய் வந்து காவல் வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவர் என்ன வந்து இது பண்ணுறாரு மிரட்டுறாரு கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த பெண்மணி மலையை வந்து திருடுற மாதிரியான ஒரு கேஸை போட்டு அந்த பெண்மலையோட கேஸை போட்டு அலைய வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெண்மணி போயிட்டு உயர் அதிகாரிகளை சந்தித்து இந்த மாதிரி முறையிட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு பார்த்திப்பை வந்து எங்கிட்ட வந்து தவறானது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பான அரவிந்த் ரெண்டு போயிட்டு வந்து உத்தரவிட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து முறையிட்டதால் அவர் வந்து உத்தரவிட்டு அதுக்கப்புறம் எஸ்பியான தில்லை நடராஜனோட விசாரணை செய்ய சொல்லி அவருக்கப்புறம் அவர் அறிக்கை தாக்கல் செஞ்சு இதெல்லாம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காரு இதனால் இப்போ இருக்க இந்த சிறப்பு உதவியாளர் பார்த்திப்பெல்லாம் வந்து ஆயுதப்படைக்கு மாற்றியிருக்காங்க இப்போ இந்த அந்த பெண்மணி மட்டும் புகார் மட்டும் கொடுக்கல அந்த பெண்மணி பேசி ஒரு வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க தனக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் எப்படி மிரட்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்களை பயங்கரமாக வைரல் அட்டிடுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்